என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வாக்கு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்று இயேசு சொன்னார் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நாம் சகலத்தையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார் பரலோக காரியங்களை மட்டுமல்ல பூலோகத்துக்குரியவைகளையும் நாம் அவர் மூலமாக இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார் ஆம் ஆண்டவர் இயேசுவுக்குள் சகல பாக்கியமும் சகல ஆசிர்வாதமும் சகல செழிப்பும் சகல வாழ்க்கைக்கான ஆதாரங்களும் இருக்கிறது ஏனென்றால் அவர் தம்மையே பலியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்து என் பிள்ளைங்க வாழ வேண்டும் என்று தன்னை தியாக பலியாக கொடுத்திருக்கிறார் இன்று உயிரோடு எழும்பி நம் ஜபங்களுக்கெல்லாம் பதில் தரும்படி நம் இதயத்திலே பரிசுத்த ஆவியானவராக இயேசுவின் ஆவியாக நமக்குள் வந்து தங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே தான் நம்ம என்னெல்லாம் ஜபம் பண்ணுகிறோமோ அதையெல்லாம் ஆண்டவரே கேட்கிறார் என்ன ஜெபம் பண்ணுகிறோமோ ஆண்டவர் இதை தருவார் என்று விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது அவர் அதற்கு பலனை தருகிறார் பதிலை தருகிறார் அவருடைய சித்தத்தின்படி சகல பாக்கியங்களையும் நாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு கொடுக்கிறார் என் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கணும் பொருளை பெறணும் அதை அனுபவிக்க வேண்டும் உறவை பெற வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் புகழை பெற வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் அவைகள் அனைத்தின் மூலமாகவும் இயேசுவாகிய என்னை அவர்கள் கனம் பண்ண வேண்டும் இயேசுவாகிய என் பெயரை எல்லாருக்கும் சொல்லி என்னை ஜனங்கள் முன்பதாக கனம் பண்ண வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் அதற்காகவே இயேசு உங்களோடு இருக்கிறார் அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களை நிரப்பி இருக்கிறார் உங்களை ஜபம் பண்ண வைக்க அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்னால் ஜபம் பண்ண முடியலையே என்ன கேட்கணும்னு தெரியலையே என்று நீங்கள் சொல்லக்கூடும் அவர் உங்களை நிரப்பி உங்களுக்கு என்னென்னது தேவை என்று அவர் இல்லாமல் இறைவனாகிய இயேசு அறிந்திருக்கிறபடியினால் அவர் அவருடைய ஆவியின் மூலமாக உங்களுக்குள் இருந்து உங்களுக்காக உங்கள் மூலமாக பிரார்த்தனை செய்கிறார் அந்த பிரார்த்தனையை இல்லாமல் இறைவனுடைய ஆவியே இருந்து செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதிலை கொடுக்காமல் இருப்பாரா அவரே ஜெபம் பண்ணி அவரே பாக்கியத்தை நமக்கு தருகிறார் அவருடைய திட்டத்தின்படி ஜபம் பண்ண வைத்து அவரே அவருடைய திட்டத்தின்படி நம்மை ஆசீர்வத்து செழிக்க செய்கிறார் இதுவே பெரிய பாக்கியம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சிறு பெண் இருந்தாள் பயங்கர வறுமையில் வளர்ந்தாள் அம்மா சொன்னார்கள் எங்களால் ஒன்றுக்கு ஒன்றும் வாங்கித்தர முடியலம்மா வீடு பார் காலியாக கிடக்குது இன்னும் பயங்கர பயமுறுத்தல்கள் நாம் ஆண்டு வரை பின்பற்றுகிறபடினால் யார் உதவி செய்ய நமக்கு துணை நிற்க இல்லை ஆனாலும் ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது நீ ஜபம் பண்ணு உனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணு ஆண்டவர் உன்னோடு தான் இருக்கிறார் உனக்கு அவர் பதில் தருவார் என்றார் எல்லாரும் குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் உலகத்தோடு தொடர்பில்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல ரேடியோ வேண்ட சுவாமி என்று ஜபம் பண்ணினார்களாம் அந்த காலத்தில் அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூலுக்கு அவள் போயிருந்த பொழுது இந்த வாரம் நமக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் பெட்டி பெட்டியாக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் என்று சொன்னார்கள் எல்லார் பேரையும் வாசித்தார்கள் கடைசியில் இந்த பிள்ளையின் பேரையும் வாசித்தார்கள் தம்பிக்கும் அவளுக்கும் ஒரு கிஃப்ட் பெட்டியை கொடுத்தார்கள் ரெண்டு கிஃப்ட் பெட்டி தூக்கி கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்தார்கள் ஒவ்வொரு கிஃப்டாக திறந்தார்கள் அதில் நிறைய பொருட்கள் இருந்தது எல்லாம் புது பொருட்கள் அந்த பிள்ளை சொன்னால் நான் என்னென்ன காரியத்திற்காக ஜப்பா மணி அத்தனையும் இருக்குதுமா கடைசியில் ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சா திறந்து பார்த்தா ஒரு பாக்கெட் ரேடியோ அவளுக்கு என்ன சந்தோஷம் அவள் ஆர்ப்பரித்தாள் பொருளை பெற்றதற்காக மட்டுமல்ல சர்வ வலமுள்ள இறைவன் அவர்களுக்குள் இருக்கிறார் பதிலை கொடுக்கிறார் பண்ண வைக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள் பெரிய போராட்டம் வந்தது ஆனால் கடைசியில் அந்த குடும்பம் வேறொரு நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டது அதே காரியத்தை உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் தைரியமா இருங்க நீங்கள் கேட்டுக்கொள்வதையெல்லாம் அவர் உங்களுக்கு தரும்படி உங்களோடு இருக்கிறார் நீங்கள் கேட்க வேண்டியவைகளையும் உங்கள் மூலமாக ஜெபம் பண்ணி இல்லாமலை இறைவனிடமிருந்து அவரே பெற்றுக் கொடுக்கும்படியாக உங்களுக்குள் இருக்கிறார் பயப்படாதருங்கள் ஏசுப்பா இன்று முதல் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீர் காட்டி நீர் ஜெபம் பண்ண வைத்து நீரே அவர்களுக்குள் இருந்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு பாக்கியத்தையும் பலனையும் கொடும் இன்றே பதிலை தாரும் അവളെ വാഴവയും സന്തോഷപ്പെടുത്തും നാമത്തിൽ കാത്തലും ശളിക്കും യേശുവൻ യു